ஆகும் தழைய போட்டு பாடுபடு ஜலகண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வெத வெதக்கி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வெத வெதக்கி நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியையே தம்புழிச்சு இறச்சு போடு ஜல கண்ணு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளை பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை, வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் குறித்து விவரிக்கின்றார் கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மர இனப்பெருக்கத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் உமேஷ் கண்ணா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பிரதமர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்ற ஈரோடு மாவட்டம் ஆரன்புதூரைச் சேர்ந்த வேளாண்மையாளர் பி செல்வராஜ் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் உளுந்து. இன்றைய தகவல் நேரத்தில் எலுமிச்சையில் போரான் மற்றும் பல சத்துக்கள் குறைபாடு, அறிகுறிகள் மற்றும் நிவர்த்தி செய்யும் முறைகள். இன்றைய வேளாண் சந்தையில் மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை பேரழிவு, போதிய மழையின்மை உட்பட பல்வேறு காரணங்களால் நெல் உட்பட பல்வேறு பயிர்கள் அழிகின்றன. இதுபோன்ற இடர்பாடுகளிலிருந்து விவசாயிகளை காப்பாற்ற வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளது. அவ்வகையில் பிரதமர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்ற ஈரோடு மாவட்டம் ஆரன்புதூரைச் சேர்ந்த வேளாண்மையாளர் பி செல்வராஜ் அவர்களை சந்தித்த போது, பிபி அகரவரம் கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நெல் பயிர் செய்வதற்காக கடன் பெற சென்றிருந்தேன். அங்கு ஒரு ஹெக்டேர் கடன் தருவதாக கூறினார்கள். இதற்கு பிரதமர் காப்பீட்டுத் திட்டம் என்ற ஒரு புதிய காப்பீட்டுத் திட்டம் அறிமுகமாகி உள்ளது. இது ஒரு ஹெக்டேருக்கு 390 ரூபாய் கட்ட வேண்டும் என்று கூறினார்கள். இதற்கு நீங்கள் ஈரோடு வேளாண்மை துறை அலுவலரை அணுகுங்கள் என்று கூறினார்கள். அதன் பின் ஈரோடு வேளாண்மை கூட்டுறவு அலுவலரை அணுகினேன். அங்கு அவர்கள் வந்து இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டா, பேங்க் பாஸ்புக், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, பட்டா சிட்டா இவை அனைத்தும் கொண்டு வர சொன்னார்கள். நான் கொடுத்து விட்டேன். கொடுத்ததுக்கு பிறகு அவர்கள் ஃபார்ம் ஃபுல்லப் செய்து கொடுத்தார்கள். அதை வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கொடுத்தேன். கொடுத்தது அப்பம் ஏக்கருக்கு 390 ரூபாய் பிடித்து கொண்டார்கள். பிடித்துவிட்டு மீதி கடன் தொகையாக கொடுத்தார்கள். இது கொடுக்கும்போது உங்களுக்கு பயிர் இழப்பீடு ஏற்பட்டால் 6500 ரூபாய் மானியம் கிடைக்கும் என்று கூறினார்கள். இதை நான் இப்போ செய்துள்ளேன். மற்றும் எனக்கு தெரிந்து ஒரு 5-6 விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்தும் ஒரு அதன் மூலியமாக ஒரு 20 விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். எங்களைப் போல மற்ற விவசாயிகளும் இந்த பிரதமர் காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி செல்வராஜ் அவர்களை 0998 60
3020906 இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு தற்பொழுது நிலவும் வானிலை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்த பகுதிகளில் உள்ள கால்நடைகளில் அடைப்பான் நோய் தாக்க வாய்ப்புள்ளது. இதனை கண்காணித்து அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனையில் தடுப்பூசி போடவும். இரவை மஞ்சள் பயிரை அறுவடை செய்யவும். இரவை குளிர்கால கம்போடியா பருத்தி ரகத்திலிருந்து காலை 10 மணி வரை பஞ்சுகளை எடுத்து நிழலில் உலர்த்த வேண்டும் என்று வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பயிர் தேவைக்கேற்ப நீர் பாய்ச்ச வேண்டும். அதோடு மண்ணில் ஈரப்பதத்தை பாதுகாக்க மூடாக்கு இட வேண்டும். தோட்டத்தில் தொழு உரம் இட உரிய தருணமாகும். ஏக்கருக்கு 15 டன் நன்கு மட்கிய தொழு உரமிட்டு உழவு செய்ய வேண்டும். குறைந்த வெப்பநிலை காரணமாக பயிர்களை பனியின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க நிலப்போர்வை முறையை மேற்கொள்ள வேண்டும் என வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் உளுந்து. உளுந்து நெல் நடவு செய்தவர்கள் மண் வளத்தை அதிகப்படுத்தும் உளுந்து பயிரை பயிரிடுகின்றனர். உளுந்தானது வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை உட்கிரகித்து மண்ணின் தழைச்சத்தை அதிகரிக்க வல்லது. உதிரும் இலைகள் கரிமச்சத்தை அதிகரிக்கும். அதன் வேரில் உள்ள முடிச்சுருளில் தழைச்சத்தை கிரகித்துக் கொடுக்கும் பாக்டீரியாக்கள் உள்ளன. இதனால் மண் வளம் மேம்படுகிறது. உளுந்து பயிரின் சாகுபடி பற்றி காண்போம். ரகங்கள் T9, Co5, Vamban 1, Vamban 2, TMV 1, ADT 5, TMV 1. நிலமேம்பாட்டிற்கு ஒரு ஹெக்டருக்கு சுண்ணாம்புக்கல் 2 டன் மற்றும் தொழு உரம் 12.5 அல்லது மக்கிய தென்னை நார் கழிவு 12.5 டன் இட வேண்டும். நீர் நிர்வாகம் விதைத்தவுடன் ஒரு தண்ணீரும் பிறகு உயிர் தண்ணீர் 3வது நாளிலும் பாய்ச்ச வேண்டும். காலநிலை மற்றும் மண்ணின் தன்மைக்கேற்ப 10 முதல் 15 நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் கட்ட வேண்டும். பயிரின் எல்லா நிலையிலும் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். துளிர்க்கும் பருவத்தில் வறட்சி இருந்தால் 0.5% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை இலைகளில் தெளிக்க வேண்டும். அறுவடை செய்தல் முதிர்ந்த காய்களை பறித்து உலர்த்த வேண்டும். வேரோடு பிடுங்கவும் அல்லது முழு தாவரத்தையும் வெட்டி எடுத்து குவித்து வைத்து உலர்த்தலாம். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் எலுமிச்சையில் போரான் மற்றும் பல சத்துக்கள் குறைபாடு, அறிகுறிகள் மற்றும் நிவர்த்தி செய்யும் முறைகள். தமிழகத்தில் பழவகை பயிர் சாகுபடியில் எலுமிச்சை ஒரு முக்கிய பயிராகும். இப்பயிர் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் பேரூட்டச்சத்துக்களும் நுண்ணூட்டச்சத்துக்களும் சரியான அளவில் தேவைப்படுகின்றன. இவற்றுள் நுண்ணூட்டச்சத்துக்களான போரான் மற்றும் பல சத்து குறைபாடுகள், அறிகுறிகள் மற்றும் அவற்றை நிவர்த்தி செய்யும் முறைகள் குறித்து காண்போம். போரான் இளம் இலைகளிலும் கிளைகளிலும் போரான் பற்றாக்குறை தோன்றும். இலைகள் தடித்து சுருண்டு காணப்படும். இலை மற்றும் பழங்களில் மேற்பரப்பில் பசை போன்று திரவம் படிந்து பழுப்பு நிறத்தில் திட்டுக்கள் காணப்படும். முற்றிய இலைகள் மற்றும் நரம்பிடை பகுதியில் சிறு சிறு வெடிப்புகள் காணப்படும். பழங்கள் சிறுத்தும் முழு வடிவம் பெறாமல் திரட்சி அடையாமலும் இருக்கும். முற்றிய நிலையில் பழங்களில் வெடிப்புகள் தோன்றும். இக்குறைபாட்டினை நிவர்த்தி செய்ய 0.1% பொராக்ஸ் அல்லது போரிக் அமிலம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் கரைசலை இலை வழியாக 10 நாட்களுக்கு ஒருமுறை தெளிக்க வேண்டும். மரம் ஒன்றிற்கு போராக்ஸ் 50 கிராம் மண்ணில் இட வேண்டும். பல சத்துக்கள் குறைபாடு எலுமிச்சையில் பல சத்துக்கள் குறைபாடு அதிக அளவில் காணப்படும். பல சத்து குறைபாட்டினை நிவர்த்தி செய்ய யூரியா 100 கிராம், சுண்ணாம்பு 60 கிராம், துத்தநாக சல்ஃபேட் 50 கிராம், இரும்பு சல்ஃபேட் 20 கிராம், மெக்னீசிய சல்ஃபேட் 20 கிராம், மேங்கனீசு சல்ஃபேட் 20 கிராம், போரிக் அமிலம் 10 கிராம் ஆகியவற்றை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து கரைசலை இலை வழியாக 10 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளிக்க வேண்டும். மேலே கூறப்பட்ட முறைகளை பின்பற்றி சத்து பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் எலுமிச்சையில் நல்ல விளைச்சலை பெறலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும்.
பத்து சதவீதம் வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 27 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 9 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் 1 4 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 12 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இங்கிலீஷ் காய்கறிகளில் பீன்ஸ் 1 கிலோ 33 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 9 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 12 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கீரை வகைகளில் கீரைகள் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 32 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 120 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 800 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 700 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் இன்றைய விலை நிலவரம். தருமபுரியில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 425 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 325 ரூபாய்க்கும், சராசரியாக 400 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 419 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 268 ரூபாய்க்கும், சராசரியாக 348 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 447 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 335 ரூபாய்க்கும், சராசரியாக 393 ரூபாய்க்கும், ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 218 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 210 ரூபாய்க்கும், சராசரியாக 216 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 2930 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 2500 ரூபாய்க்கும், சராசரியாக 2859 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 18.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 64.2% காற்றின் வேகம் மணிக்கு 2.4 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.8% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 366.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 976.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.2 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் இதர பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.
தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர் பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். வேளாண் காடுகள் என்பது வேளாண் பயிர்களோடு இணைந்து வேளாண் நிலங்களின் எல்லைகளிலும் தனியார் நிலங்களின் ஓரங்களிலும் மரங்களை நடும் திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலமாக பன்முகத்தன்மை கொண்ட மரங்கள் வளர்க்கப்பட்டு பன்முக விளைபொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் வேளாண் காடு வளர்ப்பு நன்மை செய்கிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் குறித்து விவரிக்கின்றார் கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மர இனப்பெருக்கத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் உமேஷ் கண்ணா அவர்கள். ஆயிரத்தி 1980ல் வந்து இந்திய வனக்கொள்கை, அந்த இந்திய வனக்கொள்கையில் வந்து என்ன கிளியராக சொன்னாங்க அப்படின்னா, எந்த ஒரு வனம் சார்ந்த தொழிற்சாலையும் அதற்கு தேவையான மூலப்பொருட்கள் இயற்கை வனங்கள்லேருந்து எடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் வந்து அந்த தொழிற்சாலைக்கே வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க, அதாவது அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து ஒன்று உங்கள் இடத்துல உற்பத்தி செஞ்சுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா வந்து விவசாயிகள்கிட்ட வந்து நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க, த்ரூ கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இல்லைனா வந்து வேறு அக்ரிமெண்ட் மூலமாக வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 1980க்கு அப்புறம் வந்து வனம் சார்ந்த தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து இயற்கை காடுகளிலிருந்து அவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை எடுக்கிறத விட்டுட்டு அவங்களுடைய ஓன் லேண்டில் வந்து அவங்க வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி இல்லைனா வந்து விவசாயிகள்கிட்டருந்து டேரெக்டாக வந்து அவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அண்ட் 1980க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வனம் சார்ந்த தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டே வந்தது. இதில் முக்கியமான தொழிற்சாலை என்ன அப்படின்னா வந்து பேப்பர் தொழிற்சாலை, பேப்பர் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் வந்து நம்ம இந்தியாவில் மொத்தமாகவே வந்து கிட்டத்தட்ட 575 தொழிற்சாலைகள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி 2016 வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 800 தொழிற்சாலைகள் வந்து இருக்குது. ஒரு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் யூஸ் பண்ணுற பேப்பரை வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா நம்ம உலகளவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அமெரிக்கா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 365 கிலோ ஒரு வருஷத்துக்கு ஒரு மனிதன் வந்து யூஸ் பண்ணுறான். ஆனால் நம்மளுடைய இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நம்மளுடைய உபயோகிக்கும் திறன் கிட்டத்தட்ட வந்து 5.5 கிலோவாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி 2016 வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து 9.5-10 கிலோ வந்து ஆறியிருக்கு. இது ஏன் அப்படின்னா வந்து நீங்களே விவசாய பெருமக்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம எங்கே போனாலும் வந்து இப்போ பேப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போது பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு தேவையான உற்பத்தியும் வந்து அதுக்கு அதிகமாகணும். உற்பத்தி அதிகமாகணும் அப்படின்னா வந்து அதுக்கு தேவையான மூலப்பொருட்களின் உற்பத்தி வந்து அதிகமாகணும். அப்போது கண்டிப்பாக வந்து உற்பத்தி திறன் இது எல்லாமே வந்து தேவையான மரங்கள் வந்து கிடைச்சா தான் இந்த அளவுக்கு நம்மளால் வந்து பேப்பர் உற்பத்தி செய்ய முடியும். ஸோ இது மட்டும் வந்து ஒரு வனம் சார்ந்த தொழிற்சாலை கிடையாது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டுப்பலகை அப்படின்னா பிளைவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளைவுட் வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் வந்து
நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு பட் வந்து பெரிய அளவுல பேசப்படுகிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரீன் ப்ளை கிட் ப்ளை ஹன்சூர் ப்ளைவுட் இதுதான் வந்து பெரிய அளவுல வந்து பேசப்படுகின்ற தொழிற்சாலைகள் இந்த தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன மரங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்குதோ அந்த மரங்களை வந்து யூஸ் பண்ணி வந்து ஒட்டு பலகை தயாரிச்சிட்டு இருக்காங்க வேறஸ் அது சந்தையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு வந்து உகந்ததா வந்து அமையல ஏன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அதுல வந்தது அதனால அதுக்கு என்ன மரங்கள் தேவை அதனுடைய உற்பத்தி திறன் எப்படி வந்து பெருக்கிறது என்ன மரம் வந்து இந்த ஒட்டு பலகைக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த மரம் ஸோ அதை கொண்டு வந்து நம்ம ஒட்டு பலகை தயாரிக்கிறப்போ வந்து அந்த ஒட்டு பலகையின் தன்மை வந்து எப்படி மேம்படுது ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியமாச்சு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து தீக்குச்சி நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து தீக்குச்சி தொழிற்சாலை வந்து கிட்டத்தட்ட 65% தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இதுக்கு தேவையான மரங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய மரங்கள் இருக்குது ஆனால் பெருமளவு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐலை இல்லை பெருமரம் இல்லை பீனாரி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மரத்துலேருந்து மின்சாரம் தயாரிக்கும் தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை வந்து வேளாண் கழிவுகள்லேருந்து வேளாண் கழிவுகள் என்னென்ன கிடைக்குதோ அதிலிருந்தால் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் வேளாண் கழிவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரே மாதிரியான தன்மை அதாவது ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரி தன்மை வந்து இருக்காது ஆனால் அதே வந்து நம்ம மரங்கள்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறப்போ அந்த தன்மை அந்த கலோரிஃபிக் வேல்யூ அந்த ஃபியூயல் வேல்யூ இண்டெக்ஸ் அதாவது எரியும் தன்மை இது எல்லாமே வந்து மரங்கள் வந்து அதிகமாக கொண்டிருக்கிறனால கண்டிப்பாக வேளாண் கழிவுகளை காட்டிலும் மரத்துலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது வந்து ஒரு லாபகரமாக அமையும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ 1980 அப்புறம் இந்திய வேளாண் இந்திய வனக்கொள்கை படி எல்லா தொழிற்சாலைகளும் வந்து விவசாயிகள்ட்ட இருந்தோ இல்லை வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஓன் லேண்டில் இருந்தோ அவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ இந்த மாதிரி வனம் மற்றும் வனம் சார்ந்த தொழிற்சாலைகள் வந்து நிறைய பெருகி வர வேலையில் வந்து இந்த ஒவ்வொரு தொழிற்சாலையும் வந்து ஒவ்வொரு மரத்தை மட்டும் நம்பி இருக்கிறது வந்து அது சுற்றுச்சூழல் ப்ளஸ் வந்து அந்த பர்டிகுலர் மரம் வந்து கிடைக்கிறது வந்து ப்ராப்ளமாக தான் ஆகும் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் வந்து என்ன மரம் என்னென்ன மரங்கள் வந்து இதுக்கெல்லாம் உகந்தது அதில் வந்து என்னென்ன பண்புகளை வந்து நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாச்சு அதுக்காக தான் இந்த கல்லூரி அதாவது வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் வந்து அந்த கன்வென்ஷனில் அதாவது வந்து பாரம்பரிய முறையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி காகித தொழிற்சாலை அப்படின்னா வந்து தைலம் சவுக்கு அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் தைலம் சவுக்கு ரெண்டுமே வந்து வெளிநாட்டிலேருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட மரம் ஆனால் இதை காட்டிலும் நம்ம நாட்டிலேயே வந்து நிறைய மரங்கள் வந்து இருக்குது ஸோ இந்த மரங்களை வந்து நம்ம இயற்கை காடுகளிலிருந்து கொண்டு வந்து அதில் நமக்கு என்னென்ன பண்புகளை வந்து மேம்படுத்தணுமோ அந்த பண்புகளை மேம்படுத்தி அதை வந்து ஒரு ரகமாக வெளியிட்டு அதை விவசாயிகளுக்கு கொடுக்குறப்போ கண்டிப்பாக வந்து நம்ம ஓன் மரங்களை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பொருட்களை வந்து நம்மளே உற்பத்தி செய்கிற மாதிரி வந்து வரும் இதில் பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வகையான மரங்களை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அதாவது வந்து இது ரகமாக அறிமுகப்படுத்தலை நம்ம ஆராய்ச்சியில் வந்து இருக்குது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய அக்ரோகார்பஸ் ஃப்ராக்சினிஃபோலியஸ் இதனுடைய தாவரவியல் பெயர் இதனுடைய தமிழ் பெயர் வந்து பார்த்திங்கன்னா நெல்ரை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கிட்டத்தட்ட வந்து 48% வந்து செல்லுலோஸ் கண்டென்ட் இருக்குது அப்போது இது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய யூகலப்டஸ் ப்ளஸ் கேஷ்வரினா வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுல வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அது இல்லாமல் இப்போ வந்து நம்மளுடைய அக்கேசியா மேஞ்சியம் அது வந்து நம்ம பேப்பருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மூங்கில் வந்து பேப்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் வந்து லூசியானா அதை வந்து பேப்பருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பேப்பர் மல்பரி அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெவ்வேறு நிலையான ஆராய்ச்சிகளில் வந்து நம்மளுடைய கல்லூரியில் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய ஒட்டுப்பலகையில் வந்து மலைவேம்பு இப்போ விவசாயிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மலைவேம்பில் வந்து மேட்டுப்பாளையம் 1 அப்படிங்கிற உயர் விளைச்சல் ரகங்களை வந்து நம்முடைய கல்லூரி மூலமாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த மலைவேம்பு ஒட்டுப்பலகை தயாரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த மலைவேம்பு மட்டும் இல்லாமல் ஒதிய மரம் லேனியா கொரமாண்டலிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஒதிய மரம் அதே மாதிரி வந்து கிரிவியா தடசு இந்த மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மலைவேம்புக்கு வந்து சாரி ஒட்டுப்பலகை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த மரமாக இருக்குது இந்த ஒரு மரத்தை வச்சே வந்து நீங்கள் வந்து ஒட்டுப்பலகையை தயாரிக்கிறப்போ ஒட்டுப்பலகையில் இருக்கிற பண்புகள் அதாவது வந்து என்னென்ன அவசியமான பண்புகள் அதுக்கு வேணுமோ அதெல்லாமே வந்து மேம்படுத்தப்படுகிறது இதை வந்து நீங்கள் பலதரப்பட்ட மரங்கள்லேருந்து தயாரிக்கப்பட்ட ஒட்டுப்பலகையும் ஒரு மரத்துலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒட்டுப்பலகையும் வந்து கம்பேர் பண்ணுறப்போ இதனுடைய பண்புகள் வந்து ரொம்பவே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து கண்டறியப்பட்டிருக்கு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து தீக்குச்சி மரங்கள் தீக்குச்சி மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு பெருமளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து பீனாரி ப்ளஸ் வந்து பியமரம் ஐலை அப்படின்னு சொல்லுவாங்க ஐலாந்தஸ் எக்ஸல்ஸா அந்த மரத்தை மட்டும் வச்சு தான் வந்து இது நாள் வரைக்கும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம எரித்ரைனா இண்டிகா கல்யாண முருங்கை சைமரபா கிளாக்கா சொர்க்க மரம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அல்பிசியா ஃபல்கட்டேரியா வாகை மரம் இயல் வாகை அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்தோசெஃபலஸ் கடம்பா அதாவது வெள்ளை கடம்பு
ஸோ இந்த மரங்கள்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குறுகிய காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய மரங்கள். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் உமேஷ் கண்ணா அவர்களை 0805-7291-57 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யாருட்டு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-1801-551 தொடர்பு கொள்ளவும். 2/1/2017 திங்கட்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மின் டிராக்கர் பெற்று பயனடைந்த நீலகிரி மாவட்டம் குன்னூரைச் சேர்ந்த வேளாண்மையாளர் என் சந்திரன் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பீர்க்கங்காய் சாகுபடி குறித்த தகவல்கள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் மானாவாரியில் எண்ணெய் வித்துப்பயிர் உற்பத்தியை பெருக்க உகந்த சாகுபடி தொழில்நுட்பம் குறித்த தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முட்டைக்கோழி வளர்ப்பில் கோடைக்கால மேலாண்மை பற்றி நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழியின அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே ராஜேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculturechennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-1801-551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.